வணக்கம் அருண். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மயிலாப்பூர் பிருந்தாவன் காலனியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது மனைவி அனுராதா உள்ளிட்டோர் அவர்களது வீட்டில் வேலை பார்த்த ஓட்டுநர் மற்றும் ஓட்டுநரின் கூட்டாளியான ரவிராய் மூலமாக கொலை செய்யப்பட்டிருந்தனர். கொலை செய்யப்பட்ட தம்பதியை அவர்களுக்கு சொந்தமான ECR கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பண்ணை வீட்டில் குழி தோண்டி புதைத்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் ஸ்ரீகாந்துக்கு சொந்தமான 1000 சவரன் நகைகள் மற்றும் தங்க நகைகள் மற்றும் 50 கிலோ வெள்ளி உள்ளிட்டவற்றை திருடிவிட்டு நேபாளத்தை நோக்கி தப்பிச் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் கிருஷ்ணன் மற்றும் அவரது கூட்டாளியான ரவி உள்ளிட்டோரை தமிழ்நாடு போலீசார் ஆந்திர போலீசாரை தொடர்பு கொண்டு ஆந்திராவில் வைத்து கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரின் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். எனவே கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கிருஷ்ணா மற்றும் ரவிராய் ஆகிய 2 பேரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை ஹைதராபேட்டை 23வது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த மனு மீதான விசாரணை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடக்க உள்ளது. எனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 2 பேரையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மயிலாப்பூர் போலீசார் ஆஜர்படுத்த அழைத்து வந்துள்ளனர். போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட இருவரும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று தெரிகிறது.